நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சபஸ்கிர மக்கள் கிளிக் பண்ணுங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்குள்ள அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கிளிக் கிளம்பிக்காங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருச்சி இபி சாலையில் உள்ள அண்ணா நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் பிரதீப் இருபத்தோரு வயது கூலி தொழிலாளி அனைவரும் அதே பகுதியை சேர்ந்த பதினாறு வயது மாணவி கீர்த்தனா என்பவரை காதலித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் தான் பிரதீப் தனது காதலியை அவரது நண்பர்களுடன் பாலியல் வன்கொடுமை செய்த கோர சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதுகுறித்து நம்மிடம் பேசிய கீர்த்தனாவின் உறவினர்கள் கூலி வேலை செய்து வரும் பிரதீப் சிறுமியிடம் நட்பாக பேசி காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார் அவரது பேச்சில் மயங்கிய சிறுமியும் காதலித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில்தான் சிறுமியின் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவரது சித்தி வீட்டில் தங்கி சிகிச்சை எடுத்து வருகிறார் ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணியளவில் அம்மாவை பார்க்க போவதாக சொல்லிவிட்டு கீர்த்தனா வீட்டை விட்டு கிளம்பியுள்ளார் அவரின் வீடு அருகே பைக்கில் நின்று கொண்டிருந்த பிரதீப் கீர்த்தனாவை சித்தி வீட்டில் விடுவதாக கூறி அருகே உள்ள வேதாத்ரி நகரில் காலியாக ஆள் நடமாட்டம் இல்லாத முதற்பண்டிய காளிமனை பகுதிக்கு மாணவி அழைத்து சென்றுள்ளார் தொடர்ந்து அங்கு வந்த பிரதீப்பின் நண்பர்கள் இருவுடன் சேர்ந்து அந்த மாணவியை கூட்டு வன்கொடுமை செய்துள்ளார் மாணவியின் அழகல் சத்தம் கேட்டு அந்த உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருப்பும் பெண் வழக்கறிஞர் ஒருவர் ஓடி வந்து காப்பாற்றியுள்ளார் அவர் சத்தம் கொண்டே மாடி வீட்டிலிருந்து கீழே இறங்கி வருவதற்குள் அந்த கும்பல் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடி உள்ளதாக கூறப்படுகிறது மாணவியை மீட்டு அந்த பெண் வழக்கறிஞர் குழந்தையின் பெற்றோருக்கும் போலீசாருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர் ஆனால் கோட்டை காவல் நிலைய போலீசார் காவல் நிலையத்தில் பணியாற்றும் போலீசார் பாதுகாப்பு பணிக்காக சென்று விட்டதால் போதிய இல்லை பாதிக்கப்பட்ட பெண்ணை காவல் நிலையத்துக்கு அழைத்து வரும்படி கூடிவிட்டு போனை விட்டார்கள் தொடர்ந்து குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் போலீஸ் அவசர எண்ணுக்கும் தகவல் கொடுத்த குடியிருப்புவாசிகள் வாசிகள் சிறுமியை திருச்சி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு குழுவினரிடம் ஒப்படைத்தனர் இதையடுத்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள சம்பவ இடத்திற்கு இரண்டு மணி நேரம் கழித்து வந்த போலீசார் சிறுமியிடம் விசாரணை நடத்தினார்கள் போலீசாரிடம் சிறுமி பள்ளிக்கு சென்று வரும் என்னை அடிக்கடி சந்தித்த பிரதீப்புடன் பழக்கம் ஏற்பட்டது என்னை காதலிப்பதாக கூறிய பிரதீப் இதுவரை நான்கு முறைக்கு மேல் தனியாக அழைத்து சென்றுள்ளார் அதற்கு நான் மறுத்ததால் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா தனியாவா என கட்டாயப்படுத்தி வன்கொடுமைக்கு ஆளாக்கினார் அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை தன்னை அழைத்து சென்று மிரட்டி இப்படி செய்துவிட்டார் என்றும் கதறியுள்ளார் அதையடுத்து கோட்டை காவல்நிலைய உதவி ஆய்வாளர் மகேஸ்வரி தலைமையிலான போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து பிரதீப் மற்றும் அவரது நண்பர்களின் பெற்றோர்களை அழைத்து விசாரணை நடத்தி வந்தனர் அதைத் தொடர்ந்து கோட்டை காவல்நிலைய போலீசார் தலைமுறைவாக இருந்த பிரதீப்பை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து போலீசாரிடம் கேட்டபோது அந்த சிறுமியும் பிரதீப்பும் காதலித்துள்ளனர் தனிமையில் இருக்க சிறுமியை பிரதீப் அழைத்து சென்றுள்ளார் இந்த வழக்கில் தொடர்ந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் விசாரணையின் அடிப்படையில் முதற்கட்டமாக பிரதீப் மீது வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரித்து வருகிறோம் என்றனர் போலீசார் சம்பவ இடத்திற்கு இரண்டு மணி நேரம் கழித்து வந்ததும் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோரை டீ டிஃபன் வாங்க அனுப்பியதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது சிறார் வன்கொடுமை வழக்குகளில் கோட்டை போலீசார் செயல்பாடு மிக மெத்தனமாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட நபரினர் மேலும் போலீசாரோ பிரதி மட்டும்தான் குற்றவாளி என திட்டவட்டமாக கூறுகிறார்கள் இது இப்படி இருக்க கடந்த நான்கு நாட்களில் திருச்சி அரியம்மங்கலம் அம்மா குளம் அடுத்த பாரதியார் தெருவை சேர்ந்த சங்கர் என்பவரால் அந்த பகுதியில் வசிக்கும் நாலு வயது மகளும் திருச்சி துவாக்குடி வடக்கு மலை நேதாஜி தெருவை சேர்ந்த சரவணன் என்னும் கார் ஓட்டுநரால் அந்த பகுதியை சேர்ந்த பதிமூணு வயது சிறுமியும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளனர் இதற்கு காரணமானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடர்ந்து சிறார் வன்கொடுமை சம்பவங்கள் திருச்சியில் அதிகரித்து வருவது திருச்சி மக்களையே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி